வெல்கம் டு பிரின்சி ரெசிபி. இன்றைக்கி வந்து பிரின்சி ரெசிபியில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுற ப்ளாக் வீடியோ என்னென்ன. ஸோ ஒரு நாள் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன், நேற்றே பண்ணணும். ஸோ நேற்று கொஞ்சம் இந்த உங்கள் கூட இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு சொல்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. 2/8/22 அதே மாறி 16/8/22 ஸோ ரெண்டு நாள் பஞ்சமி வழிபட்டதும் அப்புறம் வந்து என்னுடைய வராகியம்மனுக்கும் எனக்கும் நடுவில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கேளுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், அதனால தான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எப்பவும் போல் நான் வராகியம்மனுக்கு நேற்று பண்ணும்போது, ஸோ நான் எப்போவும் வச்சு தண்ணி வச்சு வழிபாடுவேன். உங்கள் எல்லாேருக்கும் தெரியும், நம்ம ரெகுலராக சேனல் பார்க்குறவங்களுக்கு. ஸோ நான் வழிபாட்டுட்டு அதுக்கு முன்னாடி வளர்ப்பறை பஞ்சமியில் நான் தண்ணி, ஒரு பஞ்சமி வந்து தண்ணி வச்சு வழிபடுறேன்னா இன்னொரு பஞ்சமி வந்து தண்ணி வச்சு வழிபட மாட்டேன். ஸோ அப்படியே தான் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டாவது பஞ்சமிக்கு வந்து, தேய் பஞ்சமிக்கு வந்து நான் தண்ணி வச்சு வழிபட்டேன். அதே மாதிரி நெய்வேத்தியம் வந்து பால் அண்டு மாதுளம்பழம் வச்சு அவங்களுக்கு பண்ணினேன். இந்த வீடியோவில் ரெகுலராக நோட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங் நான் விளக்கேற்றும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி நான் முடித்து ஃபினிஷிங் பண்ணும்போது அதில் அந்த கற்பூரம் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த டைமில் அந்த விளக்கேறியதை கொஞ்சம் பார்த்துட்டு கமெண்டில் இதை என் கூட கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு. இந்த வாட்டி நீங்கள் எல்லாம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். தேங்காய் வந்து எப்போவும் நம்மளை பார்த்த மாதிரி வைப்பீங்களே மேம், இந்த வாட்டி ஏன் அம்மாவை பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா, அது நான் எப்போவுமே நான் வச்சுருந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். என்னென்னா அந்த தேங்காய் சுற்றி நம்ம வந்து அந்த விளக்கு தீபம் வந்து ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அது எரிஞ்சிட்ருக்கும்போது அந்த தேங்காய் எல்லா பக்கமும் அந்த நெருப்பு படணும், எல்லா பக்கமுமே அந்த தேங்காய் வந்து சுற்றி வரைக்குமே அந்த ஸ்மெல் வரணும், அந்த ஏற்றி அந்த கரும்புனையாக இருக்கும் இல்லையா அந்த ஸ்மெல் வரணும்னு சொல்கிறதுக்காக நான் சுற்றி வரைக்கும் அந்த தெரிய இது பண்ணும்போது எல்லா பக்கமும் ரொட்டேட் ஆகும், அந்த தேங்காயில் வந்து எல்லா பக்கமுமே எனக்கு வந்து அந்த தேங்காய் எரிஞ்சிருக்கும், அப்படி இருக்கணும், அப்போ தான் அது இதுவாகும்னு சொல்லிவிட்டு. ஒரே பக்கமாக எரிஞ்சுதுன்னா என்ன ஆகுனா தேங்காய் ரொம்ப எரிஞ்சு தீஞ்சி போன வாசனை வந்துடும். ஸோ அதனால் நான் எல்லா பக்கமும் அந்த திரிய விடும்போது, ஸோ வீடியோவில் அது உங்களுக்கு அப்படி தெரியும். மற்றபடி எப்பவும் வைக்கிற மாதிரி தான் தீபம் வச்சு ஏற்றி பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரியும் இருக்கும், சில பேர் சொல்லுவீங்க இல்லையா, அதுக்காக தான் இதை உங்கள் கூட இன்றைக்கி மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம், பிரின்சி ரெசிபி. ஸோ இன்றைக்கி பிரின்சி ரெசிபியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வராகி அம்மனை பற்றி தான். நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து அம்மாவை வந்து எப்படி வழிபடணும், ஸோ எப்படி அதை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நிறைய கமெண்டில் நீங்கள் கேட்குறீங்க. அதே மாதிரி ஃபோன் பண்ணியும் நிறைய பேர் கேட்குறீங்க, அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்லேயே கேட்டுட்டு கமெண்ட்லேயே எதிர்பார்க்குறீங்க, சில பேர் நான் இப்போ வர எல்லா இதுலேயுமே நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறதுனால. ஸோ நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணியே கேட்குறீங்க, மேடம் அது இப்படி பண்ணலாமா, நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் இதில் ஒரே ஒரு இது தான் சொன்னேன், நான் நிறைய வீடியோவில் என்னோடய எல்லா வீடியோலேயுமே நான் சொல்லியிருக்கேன், புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்னொரு சேனலை பார்த்துட்டு பண்ணாதீங்க. உங்களுக்கு அம்மா வரணும்னு நினச்சாங்கன்னா மட்டும்தான் அம்மா வருவாங்க. ஸோ அவங்க உங்கள் கூட நீங்கள் பண்ணுற ப்ரேயரை அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணி அவங்க இது பண்ணிக்குவாங்க. அதுக்கு முன்னாடி சப்போஸ் மற்ற சேனலை பார்த்துட்டு எனக்கு ஆசையாக இருக்குது, நான் பண்ணணும், எனக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். தப்பு கிடையாது நம்ம ஆசைப்படுறது, பட் அது வந்து சில நேரத்தில் அது நெகட்டிவாகவும் வரும். ஆனால் அந்த மாதிரி நெகட்டிவாக வரும்போது அதை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல நிறைய பேரால். உடனே சொல்கிறாங்க கமெண்ட்லேயே எனக்கு வருது, வராகியம்மனை வச்சோடனே ப்ராப்ளம் வருது, அது வருது. அதுக்காக தான் சொல்கிறோம், ஃபஸ்ட்டு நியூவாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, முதல் டைம் நான் பண்ண போகிறேன் மேம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு விளக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு விநாயகர்கிட்ட உங்கள் குலதெய்வத்திட்ட வேண்டிட்டு இதை நான் பண்ண போகிறேன், எனக்கு துணையாக இருங்கன்னு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அடுத்தது நீ வராகி அம்மன் கிட்டே போய் அம்மா நான் உன்னை வேண்டணும், உன்னோட பேசணும், என்னுடைய குறைகளை நான் உங்ககிட்ட சொல்லணும், ஸோ நான் வழிபடலாமான்னு உத்தரவாக அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்க என்னவா இருக்காங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் கைமேல் பலன்.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, வராகி அம்மனா ஒரு இன்னொரு சேனலில் பார்த்துட்டு அவங்களுக்கு அது நடந்துருச்சு இவங்களுக்கு இது நடந்துருச்சுன்னு சொன்ன உடனேவே ஓகே நம்மளும் பண்ணலாம் அப்போ நம்ம ப்ராப்ளம் சரியாயிரும், அப்படி கிடையாது. வராகி அம்மன் எல்லாருக்கிட்டேயும் வந்து சீக்கிரத்தில் வர சாமி கிடையாது சார். நான் என்னுடைய அந்த ஃபஸ்ட்டு வீடியோ நான் வந்து இதில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், கீழே நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவுடைய. அதுலேயே நான் சொல்லியிருப்பேன், ஏன்னா அதே டாபிக் திருப்பி இதில் கொண்டாந்தால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ நம்மளுக்கு அது வேண்டாம், அதனால் அதோடய லிங்க் நான் இதில் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள் ஃபஸ்ட் அவங்க எங்கிட்ட எப்படி வந்தாங்கன்னு. ஸோ இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நிறைய பேர் அதுக்கு தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறது. ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால கூட மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சில பேர் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு கூட எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேர் கேட்டிருக்கீங்க டைம் எந்த டைமில் பண்ணலாம். ஸோ மார்னிங் பண்ணுறவங்களாக இருந்தால் மார்னிங் ஏர்லி மார்னிங் பஞ்சமி டைமில் வந்து நீங்கள் பிரம்மமோட்சத்தில் பண்ணுங்கள், விடிய காத்தால் நாலு டு ஆறுக்குள்ளே பண்ணி முடிச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம், பஞ்சமி டேட்டில் வளர்பிற பஞ்சமியாக இருக்கட்டும் தேய்பிறை பஞ்சமியாக இருக்கட்டும் அந்த மாதிரி டேட்டில் நீங்கள் பண்ணிடலாம் மார்னிங்கில். ஈவினிங்கில் பண்ணணுன்னா ஈவினிங் 6லேருந்து 8க்குள்ளே பண்ணி முடிச்சுருங்க, 8லேருந்து 8:30க்குள்ளே, அதுக்கப்புறம் பண்ணாதீங்க. ஸோ இது நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வரவங்கனால முடியாதுன்னு சொல்கிறதுனால தான் அந்த 8:30 வரைக்குமே நான் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் பண்ணினாலும் அது வந்து பலன் கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு 6 to 8:30 ஈவினிங், மார்னிங் அதே 4 o'clockலேருந்து 6 o'clockில் முடிச்சுடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப கைமேல் பலன். இல்லை மற்ற நாளில் சரி பஞ்சமி இல்லாமல் மற்ற நாளுங்களாம் நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வேலைக்கிழமை இந்த ரெண்டு டேட் எடுங்க, ஃப்ரைடே. ஸோ செவ்வாய் வெள்ளி வேலன் இந்த மூணு நாளுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மூணு நாளில் எந்த நாள் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு பார்த்துட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போங்க, அப்படி ரெகுலராக பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க. இன்னொரு பேர் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா ஃபோன் பண்ணி, மேம் இப்போ தேங்காய் விளக்கு நானும் போடலாமா? ஸோ இதுக்கு பதில் தேங்காய் விளக்கு எல்லோரும் போட வேணாம். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ என்னுடைய பிரச்சனை என்னவோ அதுக்காக நான் தேங்காய் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன், அதே நீங்களும் நான் போடுங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அண்டு இப்போ வந்து ரெகுலராக நான் தேங்காய் போட்டு வழிபட்டுருக்கேன், 48 நாள் ஒரு மண்டல பூஜை நான் தேங்காய் போட்டு வழிபாடு பண்ணுறது ஒரு வேண்டுதல். ஸோ ரெண்டு விஷயங்களுக்காக நான் பண்ணுறேன், அது நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு, அதுக்காக தான் நான் வந்து அந்த இதை கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் நான் அந்த தேங்காய் விளக்கு போடுறேனே தவிர, தேங்காய் விளக்கு எல்லோரும் போடணுமான்னு கேட்டால் அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு நெய் தீபம் ரெண்டு ஏற்றுங்க, ஒரு நெய் தீபம் ஏற்றாதீங்க, ரெண்டு விளக்கு ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி அதில் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி ரெகுலராக பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அகல் விளக்கில் வந்து நெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றுங்க அம்மாவுக்கு. ஏதாவது டவுட்னு நீங்கள் கமெண்ட்லேயே என்கிட்ட கேளுங்கள், இல்லை உங்களுக்கு கால் பண்ணி தான் கேட்கணுன்னா நான் கால் பண்ணி கூட நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இது மாதிரி கேட்குறீங்க, டைமிங் நான் சொல்லிட்டேன், இதுவும் நான் சொல்லியாச்சு. அடுத்தது இப்போ ரீசெண்டாக 7 இல்லைன்னா 6 வருஷம் ஆயிருக்கும் வராகி அம்மன் நான் சாமி கும்பிட ஆரம்பித்து, இந்த டைமிங்க்குள்ளே நான் இது வரைக்கும் வராகி அம்மன் வந்து எனக்கு ஒரு கனவுலையோ இல்லை வந்து எனக்கு அவங்க என்ன சொல்கிறது, நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில், இந்த மாதிரி அம்மாவுடைய மூக்கு பார்த்தேன் கண் பார்த்தேன். என்ன எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க மூக்கு பார்த்தேன் கண் பார்த்தேன்னு? ஸோ நம்மளுக்கெல்லாம் ஒரு வாட்டி கூட அம்மா வந்து இந்த மாதிரி மூக்கோ கண்ணோ காமிச்சது இல்லையே, ஆனால் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வரும். அப்போ நான் சொல்வேன் அது வந்து நான் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது அது ஃபேக்குன்னு, ஏன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு அந்த ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்களுக்கு அவங்க மைண்டில் அந்த மாதிரி தோணி அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு இதில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் அதை அவங்களுக்கு புரிய வைப்பேன் இது கிடையாது அம்மா கிடையாது. ஸோ மூக்கு தெரியுது வாய் தெரியுது அப்படி சொல்ல வேண்டாம், அங்கே பக்கத்தில் நீங்கள் வச்சுருக்க இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள், அதோடய ரிஃப்ளெக்ட் அந்த பாத்திரத்தில் பட்டு அப்படி தெரியும், இல்லை வால்வில் பட்டு தெரியும், வேறு ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லுவேன். சில பேர் அப்படியே சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லும்போது நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது, ஓகே அவங்களுக்கு அவங்க அந்த மாதிரி தோணுது போல் அப்படி சொல்லிட்டு நான் விட்டுருவேன், அதை பற்றி நான் பேச மாட்டேன். நான் ஒரு வாட்டி இப்போ பஞ்சமி டைமில் வளர்ப்பறை பஞ்சமி டைமில் அம்மாவுக்கும் எனக்கும் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு
வளர்பிறை பஞ்சமி ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு இது நடந்து. நான் இது இப்போ உங்கள் கூட ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, நிறைய எனக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுத்து அனுப்புறதுனால இதை உங்கள் கூட ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு. 3 மாசத்தில் 1 நாள் வந்து அம்மாக்கிட்ட நான் உட்காந்து பூஜை பண்ணும்போது கேட்டேன், எல்லாருக்கும் காய்ச்சி கொடுக்கல சொல்கிறாங்க, எல்லாரையும் நீ போய் பார்க்குற, கண்ணு தெரியுது, மூக்கு தெரியுது, வாய் தெரியுது சொல்கிறாங்க. நான் உன்கிட்ட இவ்வளோ நாள் உட்காந்து பண்ணுறல, ஒரு நாளாவது எங்கிட்ட நீ வந்த மாதிரி பண்ணியிருக்கியா அப்படி கேட்டுட்டு ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் இப்படி எடுத்தாக்கில் உட்காந்து அம்மாக்கிட்ட நான் கேட்டுட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். வந்து ரெகுலராக நைட்டு நான் தூங்க போகிறதுக்குள்ளே ஒரு 10:30 ஆயிடுச்சு. சரி படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வந்து அவங்க ரூமில் படுத்துருந்தாங்க. நான் ஹாலில் தான் இப்படி தான் இதே இடம் சேம் சேஞ்ச் இந்த பக்கம் இப்படி உட்காந்துருக்கேன் முடிச்சுட்டு. ஸோ அப்போது வந்து நான் அம்மாக்கிட்ட கேட்குறேன், எல்லாருக்கும் தெரியற சொல்கிறாங்க, நீ எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டே சொல்கிறம்மா. அப்போது கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், ரொம்ப என்ன எல்லோரும் தெரியுது தெரியுது ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புகிறாங்க, அப்போ நான் சரியாக கொம்புடலை போல, உன்னை நான் சரியாக பண்ணலை போல் அப்படி சொல்லிவிட்டு வந்து ஹாலில் உட்காந்துருந்தேன். ஒரு வீம் பேக்கு அது மேலே உட்காந்து பசங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம ஹாலிலே கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஃபோனை பார்த்துட்டு அன்றைக்கி அந்த பூஜை பண்ணதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே பீம் பேக் மேலே தூங்கியாச்சு. ஒரு 2:00 இருக்கும், 2 மணிக்கு வந்து எனக்கு ஒரு சவுண்டு, அப்படியே இது சொன்னால் யாராவது நம்புவீங்களான்னு கூட தெரியாது, ஒரு மாதிரி அது என்ன சவுண்டுன்னு கூட என்னால் கணிக்க முடியல. ஹால் இதே ஹால் இதே இடம், பட் நான் இருக்க இடம் இப்படி இந்த மாதிரி இருக்குது. நான்லாம் நான் எந்திரிச்சிட்டேன், எந்திக்கிறேன்னா அந்த எந்திக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இப்போ கூட எனக்கு அது சொல்லும்போது புல்ல இருக்குது உடம்பு, இந்த இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இந்த ஷோல்டரில் என்னோட இந்த இந்த சீன் இது இருக்குல்ல, இந்த நாடியை இங்கே வச்சு இப்படியே இந்த முகத்தை கொண்டு என் ஷோல்டரில் இப்படி வச்சு எந்திரிச்சு அந்த கொரட்டை சவுண்டு, ஒரு ஒரு பெரிய கொரட்டை சவுண்டு அப்படியே கேட்குது. என்னது இது இவ்வளோ பெரிய கொரட்டை சவுண்டு, எங்கே இருந்த எந்திரிச்சிட்டேன் ஏன்னா என்னை என்னோடய ஷோல்டரில் வந்து அவங்களோட இது பட்டவுடனே நான் ஏஞ்சிட்டேன். ஏஞ்சிட்டு அப்படியே பார்க்குறேன், அது தூக்கத்தில்ன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. மணியை பார்க்குறேன், 2:00 விடிய காலத்தில் 2 மணிக்கு என் ஷோல்டரில் வந்து ஒரு ஆள் என்னை கொரட்டை விட்டு எழுப்பி நான் இருக்கேன் இங்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு அதை உணர்த்துது. என்னால் அந்த முகத்தை மறக்கவும் முடியல, அதே சேம் டைம் அந்த சவுண்டு, அந்த சவுண்டை வந்து என்னால் இன்றைக்கு வரைக்கும் அதை என்னால் நான் நினச்சி பார்த்தாலே எனக்கு அம்மா வந்து எனக்கு அப்படி ஒரு காட்சி, என்ன சொல்கிறது, கருப்பு உருவம், அவங்க முகமும் கருப்பாக இருக்குது, ஒரே ஒரு இடம்தான் அவங்க நெத்தியோடைய பொட்டு மட்டும் சிகப்பாக இருக்குது, ஃபுல் பிளாக் ட்ரெஸ்ஸு, அவங்க முகம் மட்டும் அழகாக அந்த அந்த பன்னி உருவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவங்களுடைய நோஸு, அந்த பொட்டு, அந்த அவங்க வந்து அந்த மாதிரி எனக்கு ஒரு உருவமாகவே காட்சி கொடுக்குறாங்க. ஒரு நின்று அந்த ஒரு 2 மினிட்ஸ் நான் நானாகவே இல்லை அந்த உருவத்தை பார்த்துட்டு, இது அவங்க தானா, எனக்குள்ள ஒரு டவுட், இது அவங்க தானா, அவங்க தானா, அவங்க தானா, அந்த குரட்டை சவுண்டு, அந்த சவுண்டு மட்டுமே எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. நான் எந்திரிச்சிட்டேன், 2 மணிக்கு அந்த டைம் பார்த்து எந்திக்கிறேன். அவங்களுடைய இந்த பீம் இப்படி பீம் பேக் இப்படி இருக்குது, நான் இங்கே வந்து இப்படி வச்சு இங்கே வச்சு அவங்க உருவம் அப்படியே வந்து என் டேர்ன் ஆகி இப்படி நிற்கிது. அந்த வரைக்கும் எனக்கு தெரியுது இந்த அந்த சவுண்டு கேட்டோடனே அப்படியே எந்திரிச்சிட்டு பார்க்குறேன், பின்னாடியும் முன்னாடியும் பார்க்குறேன், ஒன்றும் இல்லை, அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து. ஆக்சுவலி அந்த பீம் பேக் மேலே வந்து உட்காந்தேன்னு சொன்னல, ஃபேன் கூட போடலை, அப்படியே அப்படியே வேர்த்து விறுவிறுத்து திரும்பி பார்க்குற யாராவது இருக்காங்களான்னு ஒருத்தர் கூட கிடையாது. ஜஸ்ட் எனக்கு அன்றைக்கி அந்த ரெண்டு இது ஒரு நடந்து இன்சிடென்ட் நடந்து ஒரு 3 மாதம் ஆகுது, இன்னும் இதை பற்றி யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுன்னா கூட நான் பண்ணலை, ஏன்னா இது யாராவது நம்புவாங்களா. ஃபஸ்ட்டு ஒரே ஒருத்தவங்கக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி, ஆக்சுவலாக அவங்களும் அன்றைக்கி பண்ணியிருந்தாங்க, நம்ம சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க.
ஸோ அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஆச்சு எனக்கு அப்படின்னு. அப்படியாம்மா அப்படியாம்மா அப்படி கேட்டாங்க. பட் எனக்கு இதை எப்படி இதை எடுத்துகிட்டு போகிறது, இதை எப்படி மற்றவங்கக்கிட்ட சொன்னால் இதை நம்புவாங்களா, இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நான் விட்டுட்டேன். தத்ரூபமாக அழகாக அவங்க ஃபேஸு முகம் ஒன்றுமே நான் இங்கே இருக்கேன் அவங்க கூட, அவ்வளோதான். நீ ஏன் வரல வரலன்னு கேட்குற, நான் வந்து உன்னை பார்த்தாச்சு, நான் இருக்கேன் இங்கே அவ்வளோதான். அப்படியே எனக்கு ஒரு காட்சி கொடுத்துட்டு போனாங்க. அந்த மாதிரி இப்போவும் சொல்கிறேன், அம்மா வரணும்னா கண்ணு காது மூக்கெல்லாம் வேணாங்க, அவங்க உருவமே வந்து நம்மளை ஒரு மிரட்டு மிரட்டிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி நானும் வச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி வரைக்கும் அந்த முகமும் சரி, அந்த அழகான உருவமும் சரி, இன்னும் என் மனசை விட்டு வெளியே வரல. அந்த மாதிரி ஒரு உருவத்தை நான் அன்றைக்கி பார்த்தேன். என் லைஃப்லேயே மறக்க முடியாதது அது, அந்த இன்சிடெண்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், வராகி அம்மன் காட்சி கொடுத்தா அவங்களா தான் அவங்க வருவாங்களே தவிர கண்ணு காது மூக்கு வச்சு வரமாட்டாங்க. உண்மையாகவே அவங்கள வழிபடணும்னு நினைக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட வரணும்னு நினச்சிங்கன்னா, உண்மையாகவே நீங்கள் பூஜை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மற்ற சேனலை பார்த்துட்டோ இல்லை இவங்க பண்ணுறாங்களே அவங்க பண்ணுறனால நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணாதே. அம்மாவை நான் கும்பிடணும்னு நினச்சிட்டிங்கன்னா அம்மாவை அம்மாவாகவே பார்த்துட்டு அவங்கள கூப்பிடுங்க, அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க பண்ணுறத பார்த்துட்டு நானும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அது வேறு மாதிரி கொண்டு போயிடாதீங்க, அது மாதிரி பண்ணவும் பண்ணாதீங்க. ஸோ பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்களே அம்மாக்கிட்ட டைரெக்டாக கேட்டு பண்ணுங்கள், இன்னொருத்தவங்களை பார்த்து காப்பி பண்ணி பண்ணாதீங்க. எப்போவுமே சொல்கிறேன் இதே மாதிரி. என்னுடைய வீடியோடைய அந்த ஃபஸ்ட் நான் போட்ட வீடியோ அதை நான் இதில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இந்த வீடியோவோடைய இதையும் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் உங்கள் கமெண்டை எனக்கு இதில் சொல்லுங்கள். இதை உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இதை வந்து நான் ரொம்ப நாளாக எல்லாருக்கும் யார்கிட்டயாவது சொல்லணும் போல் இருந்தது, இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கூட இதை நான் ஷேர் பண்ண, 3 மாதமாக நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாத விஷயங்கிட்ட இன்றைக்கி உங்கள் கூட நானும் வராகி அம்மனும் சேர்ந்து உங்கள் கூட நான் இப்போ சொல்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் இந்த பஞ்சமியில் உங்க எல்லாருக்கும் என்னுடைய சேனல் பார்க்குறவங்க இல்லை நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதனால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க.